Assalamu alaikum. Welcome back to Happiness is Cooking Mom's Way. Thank you so much for the love and support that you give us. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு டிஷ். ஒன்று மத்தி மீன் குழம்பு, இன்னொன்று முருங்கைக்கீரை. மத்தி மீன் குழம்பு மாங்காய் போட்டாக்கிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். மத்தி மீன் அரை கிலோ, தேங்காய் அரை மூடி, அதில் பால் எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் ஒன்று ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி 6, பச்சை மிளகாய் 5, சிவப்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், புளி 50 கிராம். தண்ணியில் ஊற வச்சு சார் எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 கை அளவு, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ செய்யும் முறையை எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பாலில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்ல தக்காளியை பிசைஞ்ச பிறகு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதோட மல்லித்தூளையும் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி சாறையும் எடுத்து நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு மண் சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாதி வெங்காயத்தை எடுத்து வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு நல்லா குக்கான பிறகு ஒரு பாத்திரத்தில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் மிச்சம் இருக்கிற வெங்காயம், கருவேப்பில, வெந்தயம், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இதை கருவை விட்டுறாதீங்க. மிளகாத்தூள் சேர்த்த உடனேயே தேங்காய் பால் கரைசலை எடுத்து ஊற்றி நல்லா கெண்டி விட்டுக்கலாம். இப்போது ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்து குழம்ப மூடி போட்டுடலாம். குழம்ப நல்லா கொதிச்ச பிறகு மீன்களை சேர்த்துக்கலாம். மீன்களை ஏன் இப்போ சேர்க்குறோன்னா, இது சின்ன மீனுங்க, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கணும். மீனை சேர்த்த பிறகு சட்டியை தூக்கி தான் அலசி விடணும், ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ குழம்ப நல்லா கொதிச்சிருச்சு. இதில் மல்லி இலை, கருவேப்பிலை அண்ட் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பை சேர்த்து குழம்ப ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சுவையான சூடை மீன் மாங்காய் குழம்பு தயார். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? முருங்கைக்கீரை 1 கட்டு, வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கலாம், சிவப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தண்ணீர் 3/4 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கீரையோட செய்யும் முறை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட உப்பு, சீரகத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் கீரை வேகும். இப்போ கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. வெந்த உடனே நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ரெடி. சோறு, மீன் குழம்பு, முருங்கைக்கீரை, பொரிச்ச மீன், சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறக்காதீங்க.
ஜஸாக்கல்லா. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை